நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற குரல்படி நோய் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, அதற்கான தீர்வு என்ன என்பதை சித்தர்கள் பாடல்களை ஆராய்ந்து உருவாகி நம்மை நமக்கே மருத்துவராக்கும் இந்த நாடி மருத்துவ புத்தகம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்யவும். யோகம் யூடியூப் சேனலின் வாடிக்கையாளர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது அல்சர், அதாவது குடல் புண். இந்த குடல் புண் ஏன் வருது அப்படிங்கிறதுல பல விதமான கேள்விகளும் பதிலும் இருக்குது. அதில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ளே வந்து அமிலத்தன்மையாக மாறுறது தான் அல்சராக உருவாகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது ஏன் அமிலத்தன்மையாக மாறுது அப்படின்னா, அதிகமாக கோபப்படுறது, பரபரப்பான சூழ்நிலையில் வாழ்கிறது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய உணவுகளை அதிகமாக, மாவுச்சத்து உள்ள உணவுகளையே அதிகமாக எடுத்துக்கொள்வது, இதன் மூலமாக தான் அல்சர் உருவாகுது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அல்சர் உருவாகிறதுக்கு பித்தநீர் மாறுபாடே, கோபப்படும் பொழுது கல்லீரனுடைய துணை உறுப்பாகிய பித்தப்பையில் மாறுபாடு ஏற்படுது. அந்த பித்தப்பையில் மாறுபாடு ஏற்படுறது தான் உங்களுக்கு பித்தநீரை தாறுமாறாக சுரந்து அல்சர் உருவாகுது. அந்த பித்தப்பையில் கல் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பித்தப்பையை அகற்றிடுறாங்க. அந்த பித்தப்பையை அகற்றுறவங்களுக்கு பிற்பாடு பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பின்விளைகள் வரும். ஏன் அப்படின்னா, இந்த பித்தநீர் மாற்றம் ஏற்படும் பொழுது ஜீர்ணசக்தி ஒழுங்கு இருக்காது. ஜீர்ணசக்தி ஒழுங்கு இல்லாத போது அவங்களுடைய மனநிலையே சிதைஞ்சு போகக்கூடியது. ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதே அவங்களுடைய கல்லீரலே அப்படிங்கிறாங்க. அப்போது உறுப்பில் பிரச்சனை அப்படின்னா, அந்த உறுப்பில் பிரச்சனையை சரி செய்வது சரியா, அந்த உறுப்பையை வெட்டி எடுப்பது சரியா? அப்போது இறைப்பை சரியில்லை அப்படின்னா இறைப்பையை வெட்டி தூக்கி எறிஞ்சிட முடியுமா? இறைப்பையாகட்டும் ஒரு பித்தப்பையாகட்டும் இயற்கை வந்து ஒரு வெட்டி எறிவதற்காக வேண்டி உருவாக்கப்படலை. மிக முக்கியமான உறுப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்சர் இருக்கு இல்லைங்களா, அல்சர் எவ்வளவு அல்சர் இருந்தாலும் வாயிலிருந்து புண்ணு ஏனஸ் வரைக்குமே எங்கே புண்ணு இருந்தாலும் உடனே சரிப்படுத்தக்கூடியது இந்த வில்வங்க. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கால் டம்ளர் ஜூஸில் முக்கால் டம்ளர் தண்ணி, பச்சை தண்ணி போட்டு கலந்து மெதுவாக சப்பி குடிச்சிட்டு இருந்தோம்னா எவ்வளோ அல்சர் இருந்தாலும் சரி பண்ண, நெஞ்ச கரிப்புங்க, ஹீட்டை குறைக்கி, உடம்புடைய சூட்டை தணிக்குங்க. உடம்பு சூடுனால தான் நிறைய நோய்கள் வருங்க, அது எல்லாருமே தெரிஞ்சது. உடம்பு சூட்டுனால் வரக்கூடிய நோய்கள் அல்சரு, சுகரு, ப்ரெஷரு, எல்லா நோயுமே அல்சர்னால தான் வருங்க, இந்த புண்ணுனால தான் வருங்க. பட் இந்த அல்சரை குறைக்கக்கூடியது இந்த வில்வப்பழ ஜூஸ். இதைய நீங்கள் வில்வப்பழத்தை எடுத்து சுரண்டி ஒரு சாறு எடுத்து தலையில் பூசி குளிக்கலாம். ஹீட்டை குறைக்கணும்னா நீங்கள் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாளைக்காவது தலைக்கு பூசி குளிக்கலாம், உடம்புக்கு பூசி குளிக்கலாங்க. இந்த மாதிரி வில்வப்பழத்தில் வந்து மிக முக்கியமான மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. நோயில்லாத வாழணும்னா வில்வப்பழம் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துங்க. நம்மளுடைய பொருட்களில் வில்வப்பழத்தை சாறு ஏன் முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னாங்க, எல்லா இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலையும் சரி எல்லா பக்கமே வில்வப்பழச்சாறு கிடைக்குங்க. ஒன்று தலையில் போட்டு எடுத்திருப்பாங்க, அல்லது அஸ்கா சக்கரை போட்டு எடுத்திருப்பாங்க. பட் நம்ம கம்பெனியில் மட்டும்தானுங்க நாட்டு சக்கரை, கருப்பட்டி, இது அதுபோக திரிவிழா திரிகெடுகள் எல்லாமே போட்டு செஞ்சுருக்குறாங்க. கிராம்பு போட்டுக்கிறோம் முக்கியமாக. இது பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக உடம்பை பங்கேற்றுக்கு இது எல்லாமே அவசியமாக தேவைப்படுது. வில்வம் வந்து ஒரு முக்கியமான மருத்துவ மூலிகை பொருளுங்க. அதுக்கு வில்வ பழ ஜூஸை நீ அவசியம் உபயோகப்படுத்தி எல்லோரும் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேண்டிக்கிறேங்க. வணக்கங்க.